சிலுவையில் இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன்னை கைவிட்டீர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாரே, அப்படின்னா சிலுவையில் வந்து அவர் எப்படி கடவுள் கைவிட்டார்னா, கடவுளே வந்து இல்லையா, அப்போ யார் அந்த நேரம் கடவுள், இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு. பட் நம்ம மற்ற கேள்விகளுக்கெல்லாம் போறது இதை மட்டும், என் தேவனே என் தேவனே ஏன்னை கைவிட்டீர் இப்படி சொல்றதுல இருந்து இயேசு மறிக்க விரும்பலங்கிற தெரியலையா அப்படிங்கிற ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இயேசு மரணத்தை விரும்பினார். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய முடிவை குறித்து அறிந்திருந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் சிலுவையில் இந்த வார்த்தையை சொன்னார்? ரொம்ப முக்கியமான, ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய முதல் வார்த்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாதார்களே. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டாவது வார்த்தை சொல்லுங்க, இன்றைக்கு இவன் என்னோடு கூட பரதேசில் இருப்பான். ஒரு கல்லனை பார்த்து, தன்னோடு கூட அடையப்பட்ட ஒரு கல்லனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பான். அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய தாயையும் தன்னுடைய சீஷரையும் பார்த்து, அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறேன். இப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்கிறார். நாலாவதாக தான் சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். அப்போ மூணு வார்த்தை சொல்லக்கூடிய வரைக்கும், இதெல்லாம் பேசக்கூடிய வரைக்கும் அவர் சிலுவை மரணத்தை வந்து விரும்பின மாதிரியும், அது எப்படி என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று சொல்லும்போது சிலுவை மரணத்தை விரும்பாதவராக மாற முடியும்? அப்போ நிச்சயமாக இல்லை. அப்போ இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இதுக்கு பிறகும் இயேசு பேசியிருக்கிறார். இதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிறார், தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து முடிந்ததுன்னு சொல்கிறார், என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடைப்பட்ட இடத்துல மட்டும் ஒரே ஒரு வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், அந்த ஒரு விஷயந்தான். அப்போ இந்த ஒரு வார்த்தை ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது வேதாகமத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், தேவனை குறித்தபடி நம்ம தேவத்துவத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அதில் குமாரன் தேவனுடைய வார்த்தை இந்த பூமிக்கு மனுஷனாக வந்திருக்கிறார். ஆனால் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்காக இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும், பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய உண்டாக்குது. என்ன காரணம் அப்படின்னா, முழு உலகத்தின் பாவமும் இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தப்படுகிறது. முழு உலகத்தினுடைய மீறுதல்களும் இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக மாறினார். பைபிள் வசனம் அதான் சொல்லுகிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதங்கள் புஸ்தகம் 5:5, 11:5, சகோதரியா 8:17, பரிசுத்தமான தேவன் பாவத்தை பார்க்காதவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் பொழுது இயேசு நமக்காக பாவமானார் என்று சொல்லி, பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, பாவத்தை பாராத சுத்தக்கண்ணனாக இருக்கிறார் கடவுளுடைய தன்மை. ஆனால் இங்கே இயேசு மனுஷனாக வந்தபடினால் முழு மனுகுலத்தின் பாவத்தையும் தன்மேல் சிலுவையில் சுமந்திருக்கிறார். இப்போ தேவன் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர், மனுகுலத்தினுடைய முழு பாவத்தையும் சுமந்திருக்கிறார் இயேசு. அதை சுமப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்கே அந்த இடத்துல சிலுவையிலே பிதாவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் இயேசுவுக்கும் நடுவில் இருந்தான ஒரு பெரிய ஒரு கேப். ஏன்னா முழு மனுகுலத்துடைய பாவத்தை இயேசு தனியே சுமந்தார். நம்மை மீட்கும்படியாக நாம் இருக்க வேண்டிய இடத்துல, நாம் எப்படி கடவுளுடைய பிரிந்து இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோமோ, நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக, நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாக இயேசு நம்முடைய ஸ்தானத்துல போனார். நாம் எந்த இடத்துல இருக்கணுமோ, நாம் எப்படி கடவுள் இல்லாத ஒரு இடத்துல நிற்க வேண்டுமோ, அந்த இடத்துக்கு இயேசு போய் நம்மை மீட்டு கொண்டார். இது அவருடைய அன்பின் ஒரு எல்லையத்தை காமிக்குது. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு எல்லையில் கடவுள் மனிதனை நேசிக்கிறான்னு காமிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் தான் சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக இயேசு நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அந்த எல்லையினுடைய எஜ்ஜு தான், அவர் மரணத்துக்காக அவர் அந்த வார்த்தையை சொல்லலை. அவர் தன்னுடைய பாவத்தினுடைய அந்த காரணத்தினாலே பிதாவுக்கும் தனக்கும் ஏற்படுகிற அந்த ஒரு பிளவு தான் இந்த இடத்துல இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தம். அது ஒரு இமைப்பொழுது தான் அந்த வார்த்தை. அதுக்கு பிறகு சொல்றாரு, பிதாவை உங்களுடைய கையில் என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன். அப்ப பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து முழு மனுகுலத்தின் பாவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்த பொழுது அவர் வந்து ஒரு வெற்றி வீரனாக அந்த இடத்துல ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறார். இது மனுகுலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கும். நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இல்லையா? அது யாரா இருந்தாலும் சரி, நிச்சயம் பாவம் செய்கிற மனிதன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இயேசு கிறிஸ்து அனைத்து உலகத்தினுடைய பாவத்தையும் தான் மேல சுமந்துக்கிட்டு அங்க பிதாவுக்கும் அவருக்கும் இந்த உறவு உடைக்கப்படுறத அந்த அனுபவம்
மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். நிச்சயமான அதான். அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இதுவுமே வந்து ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவருடைய பிறப்பு முதற்கொண்டு, அவர் வாழ்ந்தது முதற்கொண்டு, அவரது மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே தீர்க்க தரிசிகள்னாலே முன்னுரைக்கப்பட்டது. இயேசு சிலுவையில என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்ன வார்த்தை, அது 22 சங்கீதத்தில் தீர்க்கதரிசி தாவீதாகிய முற்பிதாவாகிய தாவீதின் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆமாம், நீங்கள் வாசித்தீங்கன்னா பரவாயில்ல. 22:1, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தாவீதினால் உரைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பின்பாக இயேசு சிலுவையில நிறைவேற்றுகிறார். அவருடைய நிறைவேறுதல் அது. அப்போ அவருடைய வஸ்திரம் சீட்டு போடப்பட்டது, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் சீட்டு போடப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய கைகளும் கால்களும் உருவ குத்தப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் வேதாகமத்துல. அது மாதிரி ஒரு மரணத்தை வேற யாருக்கும் சொல்ல முடியாது தீர்க்கதரிசிகளுக்கு. அங்க தேவனுடைய மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் யாருக்குமே வரல. கைகளும் கால்களும் உருவ குத்தப்பட்ட மரணம் எந்த தீர்க்கதரிசிக்கும் வரல. இயேசு கிறிஸ்துவ அதை அனுபவித்தார். அவருடைய கைகள்ல ஆணி கடவாப்பட்டது, அவருடைய கால்கள ஆணி கடவாப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 to 1000 உட்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறத பாக்குறோம். ஏதோ மேலோட்டமா நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல, எழுத்து டு எழுத்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையினுடைய தீர்க்க தரிசனங்களை அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றினார். ஏன்னா இது மனு குலத்துக்கான ஒரு பெரிய விடுதலையின் மீட்பு. கண்டிப்பா இது ஒரு நற்செய்தி. இதைத்தான் நம்ம சொல்றோம் இன்னைக்கு, எந்த ஒரு மனிதர்களுடைய ஃபாலோவர்ஸும் வந்து அவருடைய மரணத்தை வந்து பெருமையா நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு மரணத்தையும் மரணம்ன்றதை இழிவா நினைப்பாங்க. விஷம் வச்சுக்கோன்னா கூட இல்ல அவர் நல்லாதான் செத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் தான் பொதுவா. அவர் எப்படியோ இழிவா செத்துருந்தா கூட, ஐயோ அவர் சூப்பரா செத்தாரு, அவர் போய் அப்படி படுத்தோன்னு செத்தாரு அப்படிலாம் வந்து கதை. ஆனா நம்ம சொல்றோம் இன்றைக்கு வரைக்கும் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், அவர் சித்திரவதைப்பட்டார், அவர் வந்து வஸ்திரத்தை இழந்து அந்த இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், இழிவாகத்தான் அடிக்கப்பட்டார், என் பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு மரணம் இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துவின் மரணம் தான். கண்டிப்பா, ஏன்னா அவர் எனக்காக மரித்தார், அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த வெற்றி வீரனாக இருக்கிறார், அவர் இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த மரணத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி 53 அவர் சொல்றாரு பாருங்களேன். ஏசாயா 53 அநேகரை மீட்கும் மீட்கும் பொருளாக, அதுல ஒவ்வொரு வரியும் பார்க்கும்போது நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான அன்பு அவருடைய அன்பு. அந்த அன்புக்கு நிகராக வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா நம்முடைய ஜீவனை விட வெளியேற பெற்றது இயேசு கிறிஸ்துடைய அன்பு. கண்டிப்பா இந்த இந்த அன்புக்காக நம்ம எதையும் இழக்க தயாரா இருக்கோ. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. யார் என்னுடைய அன்பை யாரும் நம்ம வந்து கிறிஸ்துவோட அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்புக்கு ஈடா எந்த மனிதனுடைய அன்பு சொல்ல முடியும்? எல்லாம் சாதாரண மனிதர்கள், அவங்க குடும்பம் குட்டிகளோட வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்காக எல்லாம் உயிரை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு மனிதர்கள் இருக்கும்போது எனக்காக மறித்த இயேசுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுங்கிறது தான். அவருக்காக நான் வாழணும், அவருக்காகத்தான் இந்த பூமியில நான் இருக்கணும், அவர் சொல்லுகிறபடி நான் வாழணும், மற்றவங்களை நேசிக்கணும். அவர் கற்றுக் கொடுக்கிற வழி உன்னதமான வழி. கண்டிப்பா இந்த உலகத்துல இயேசு நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிற வழி மேன்மையான ஒரு வழி. மற்றவங்களை நேசி, உன்னை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதி, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு நாள் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், யாரெல்லாம் துன்பப்படுத்துறோம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், யாரெல்லாம் கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்துறோம் அவங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவரே அவங்கள மனம் திரும்ப பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்க அந்த கெட்ட குணத்திலிருந்து திருந்தட்டும், அந்த தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து திரும்பட்டும், வன்முறையான எண்ணங்கள்லேருந்து திருந்தட்டும். ஏன் சொல்கிறோம்? இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவர் அதை வாழ்ந்து காமிச்சு, அவர் வாழ்ந்தார், அவரை ஃபாலோ பண்ணுறோம். அவர்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு நம்ம அந்த நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்ற ஒரு பெரிய காரியம் என்னென்னா, என்ன சொன்னாரோ அவர் செய்தார். இல்லைப்பா அது உனக்கு மட்டும்தான், எனக்கு கிடையாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. எனக்கு மட்டும் ஸ்பெஷல், உங்களுக்கெல்லாம் உள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வம். பிரைஸ் காட். பார்த்தீங்கன்னா இயேசு எங்கேயும் ஒழியலை, அவர் நமக்காக மறிக்கும்படியாக வந்தார். 1000 முன்னாடி தீர்க்க தரிசனம், 2000 முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசன நிறைவேறுதல், இயேசு இந்த பூமிக்கு வந்து நமக்காக மறித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்காக இன்றைக்கும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்தார்.